வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி விதைகள் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு இரண்டு நாளுக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கரண்ட் அவேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்க விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபில் சில வினாக்களை நம்ம போஸ்ட் பண்ணிடோம் ஸோ இங்கே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷ்டின் தெரியுது அப்படின்ற செல்ஃபா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் கால்ஃபேர் வந்து வந்துருக்குது ஸோ இனிமேல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்பது மிக முக்கியமான பகுதி ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அண்ட் வந்துட்டு பெண்டிங் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ அதையுமே நம்ம மேக்ஸிமம் முடிச்சிடலாம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டினுடைய சிறந்த காவல் நிலையமாக எந்த காவல் நிலையம் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இப்போ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா என்பது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா தமிழக அளவில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இந்த மாதிரி சிறந்த காவல் நிலையமாக இருக்கலாம் கோட்டையம் பதக்கமாக இருக்கலாம் அங்கக விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது இந்த மாதிரி பல்வேறு விருதுகள் வந்து அந்த ஜனவரி இருபத்தாறு அன்று வந்து அழிக்கப்படும் ஓகேங்களா ஸோ ஜனவரி இருபத்தாறு தமிழ்நாட்டில் யார் கொடியேற்றுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து கொடியேற்றுவர் ஓகேங்களா ஸோ அதுவே நீங்கள் குடி சுதந்திர தினத்தன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் கொடியேற்றுவர் ஓகேங்களா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த சிறந்த காவல் நிலையமாக எந்த காவல் நிலையம் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய மதுரை காவல் நிலையம் ஓகேங்களா ஸோ இது எப்படி சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காவல் நிலையத்தில் வந்துட்டு எவ்வளவு எளிதாக போய் அணுகிறாங்க ஓகேங்களா காவல் நிலையம் அப்படின்னாலே நம்மளுக்கு உள்ளே போய் ஒரு கேஸ் கொடுக்குறதாக இருக்கட்டும் உள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக யார் மூவ் பண்ணுறா அப்படின்ற விதத்தில் தான் இந்த அடிப்படையில் இந்த நிலையம் என்பது தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்திற்கு இந்தாண்டிற்கான சிறந்த காவல்நிலைய விருது என்பது வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குடியரசு தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் நடக்குது எங்கள் சென்னை கடற்கரை சாலை அப்படின்றதில் நம்மளுடைய ஆளுநராக இருக்கிறவர் யார் ஆர் என் ரவி வந்து பங்கேற்று என்ன பண்ணியிருக்கிறார் தேசிய கொடி ஏற்றி வச்சிருக்கிறார் ஓகேங்களா ஸோ நம்ம அவஸ்ட்டே ஸோ நம்ம சில முக்கியமான விருதுகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் முதலமைச்சருக்கு உண்டான சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஆயி அம்மாள் என்ற பூரணம் மதுரையை சார்ந்தவங்க ஓகேங்களா இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டிற்கான முதலமைச்சருனுடைய சிறப்பு விருது என்பது என்ன பண்ணப்பட்டிருக்குது வழங்கப்பட்டிருக்குது எதற்காக இவருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இவர் தவனுடைய சொந்த நிலம் இருக்குதுல்ல சொந்த நிலத்தை வந்து அரசு பள்ளிக்காக இந்த நிலத்தை வந்து இவருடைய சொந்த நிலத்தை வழங்கியிருக்கிறதுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த நிலத்தினுடைய மதிப்பு பல கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேங்களா ஸோ அந்த நிலத்தை வந்து அரசு பள்ளிக்காக அவர் டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு அதை வந்து போற்றும் விதமாகத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது முதலமைச்சருடைய சிறப்பு விருது ஓகேங்களா ஸோ இரண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா அண்ணா பதக்கம் இந்த அண்ணா பதக்கம் எதுக்கு சார் கொடுப்பாங்க அப்படின்னா பேசிக்கா வீரதீர செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நம்ம தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாக பேஞ்சு வெள்ளம் அது மாதிரி பயங்கரமாக ஏற்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த வட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்கார் சிவகுமார் இருக்கார்ல ஸோ இவர் அதில் சிறந்து விளங்கியதற்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ மாதிரி தே டேனியல் செல்வசிங் இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது யாசர் அராஃபத் தூத்துக்குடி இவங்க மூணு பேர்த்துக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குது இந்த அண்ணா பதக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான விருது இதிலே இருக்குது ஓகேங்களா நெல் உற்பத்திக்கான ஒரு சிறப்பாக நெல் உற்பத்தியை வந்து செய்கிறவங்களுக்கு என்ன இந்த விருது வழங்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சி பாலமுருகன் அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னா சேலம் பகுதியை வந்து சார்ந்தவர் தான் சி பாலமுருகன் இவருக்கு வந்து என்னது நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ கோட்டை அமீர் பதக்கம் இது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா முகம்மது ஜூபேர் அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா கிருஷ்ணகிரியை சார்ந்தவர் சரி ஓகே எதற்காக இந்த விருது என்பது வழங்கப்படுவாங்க இந்த கோட்டை அமீர் பதக்கம் என்பது பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கம் ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க மத நல்லிணக்கத்திற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த கோட்டை அமீர் பதக்கம் ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறார் அப்படின்னா அல்ட் நியூஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தியாளராக இருக்கிறார் ஓகேங்களா இவர் வந்து வெளிப்படையாக இந்த பீகார் தொழிலாளர்கள் படக்கூடிய அவநிலையை பற்றி வெளிப்படையாக எடுத்ததுனால இந்த விருது என்பது என்னது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது முகமது ஜுபேர் கோட்டைய மீர் பதக்கம் ஓகேங்களா அடுத்தது அங்கக விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது ஓகேங்களா அங்கக விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது மூன்று நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா அதாவது இயற்கை சார்ந்த வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தான் இந்த நம்மாழ்வார் விருது என்பது வழங்கப்படும் ஓகேங்களா இது யார் இருக்குது அப்படின்னா கு எழிலன் காஞ்சிபுரத்தை சார்ந்தவருக்கு கே வே பழனிசாமி திருப்பூர் கோ சித்தர் தஞ்சாவூர் இந்த மூணு பேர்த்துக்கு தான் என்னது இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ நம்ம இதில் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தலைவா நம்ம தமிழகத்தில் நடந்திருக்குது ஸோ தமிழகத்தில் கொடியேற்றி வைத்தவர் யார் ஆளுநர் கே என் ரவி ஓகேங்களா ஸோ இதையொட்டி பல்வேறு பதக்கங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது சிறந்த காவல்நிலைய விருதாக இருக்கலாம் முதலமைச்சருடைய சிறப்பு விருதாக இருக்கலாம் நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான விருதாக இருக்கலாம் அண்ணா பதக்கமாக இருக்கலாம் கோட்டை கோட்டையமீர் பதக்கம் அங்கே விவசாயிகளுக்கான நம்மாள் விருது போன்ற நம்மாழ்வார் விருது போன்ற பல விருதுகள் என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழக அளவில் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்தியாவில் அதேமாதிரி டெ கொடியேற்றப்பட்டிருக்கும் மாதிரி சிறப்பு நிகழ்வுகளாக நடந்திருக்கும் ஸோ இதுவும் முக்கியம் ஓகேங்களா இந்த சிறப்பு விருந்தினர்லாம் ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ இது முக்கியமான ஒரு வினா தான் ஸோ ஓகேங்களா குடியரசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டினுடைய அதிபர் பங்கேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு சார் ஃப்ரான்ஸு ஓகேங்களா எந்த நாட்டினுடைய அதிபர் பங்கேற்றார் அப்படின்னா பிரான்சினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு பங்கேற்றிருக்கிறாரு இது நம்ம முன்னையே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை பார்த்த ஒரு செய்தி தான் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த இது எங்கே நடந்திருக்குது டெல்லி கடமை பாதை அப்படின்ற இடத்துல இந்த விழா என்பது நடைபெற்றிருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் குடியரசு தின விழாவில் கொடியேற்றுவார் அதுவே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து யார் நம்ம குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவார் ஓகேங்களா தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் ஜனாதிபதியாக இருக்கிறவர் யார் திரௌபதி முர்மு அவர்கள் இவர் இதில் வந்து கொடியேற்றி வச்சுருக்கிறார் ஓகேங்களா ஸோ இந்த நிகழ்ச்சிக்கான தீம் என்ன அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா நிகழ்ச்சிக்கான தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்த இந்தியா ஜனநாயகத்தின் தாய் இந்தியா இந்த கருத்துக்களில் தான் இந்த குடியரசு தின விழா என்பதே நடந்திருக்குது தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் தீம் ஓகேங்களா ஸோ மனப்படம் பண்ணிச்சுங்க இதில் முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம் ஓகேங்களா இதில் நடைபெற்றதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எப்பயுமே இந்த அணிவகுப்புகள் நடைபெறும் ஓகேங்களா ஸோ ஒரு குடியரசு தினமாக இருக்கலாம் இல்லை சுதந்திர தினமாக இருக்கலாம் ஒரு அணிவகுப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் நடைபெறும் ஓகேங்களா எப்போயுமே மே மேக்சிமம் என்ன ஆண்களின் தலைமையில் அணிவகுப்புகள் என்பது நடைபெறும் இந்த ஆண்டில் இந்த முப்படைகளை சார்ந்த அணிவகுப்பில் இதில் என் முதல் முறையாக ஒரு கேப்டன் சந்தியா தலைமையில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க முப்படை வீராங்கனைகளின் கூட வந்து அணிவகுப்பாக முதல் முறையாக கேப்டன் சந்தியா அப்படின்றவங்களுடைய ஒரு பெண் தலைமையில் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதற்கு கீழே நம்ம தமிழகத்தை சார்ந்த அந்த ஊர்தி வந்து வரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஊர்தி வடிவில் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு ஒரு ஊர்தி வந்து வரும் நம்ம உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல நான் கேட்குறேன் நம்ம இது முன்னாடி பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எத்தனை மாநிலத்தினுடைய ஊர்திகள் என்பது அங்கீகரிக்கப்பட்டது ஓகேங்களா எத்தனை மாநிலத்தினுடைய ஊர்திகள் என்பது அங்கீகரிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தினுடைய ஊர்திகள் என்பது மட்டும்தான் இந்த விழாவில் அங்கீகரிக்கப்படும் சில மாநிலங்கள் வந்து ரிஜெக்ட் செஞ்சிருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எத்தனை மாநிலங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம தமிழ்நாட்டின் சார்பில் எந்த ஊர்தி அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா சோழர் கால குடவோலை முறை ஓகேங்களா நம்ம பிற்கால சோழர்கள் காலத்தில் பார்த்துருக்குறோம் இந்த குடவோலை முறை ஓட்டு போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த குடவோலை முறை ஓகேங்களா ஸோ அந்த முறையை வச்சு தான் இந்த ஊர்தி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்குது அதாவது வந்து ஒரு பைய வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரியும் ஒருத்தர் வின் பண்ணுற மாதிரியும் அதில் வந்து காட்சி அமைக்கப்பட்டிருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில் இது குறித்தும் அந்த ஊர்தியில் இடம்பெற்றிருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாடலும் வந்து பாடப்பட்டுச்சு என்ன பாடல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்புகள் இருக்குது கயிறு பின்ன குளிசி ஓலை என்ன பாடல் கயிறு பின குளிசி ஓலை என்ற பா அகனானூற்று பாடல் ஓகேங்களா ஸோ இந்த அகநானூற்று பாடல் வந்து இந்த வண்டியில் அதாவது அந்த ஊர்தியில் இடம்பெற்றிருக்கு இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதன் இளனாகனார் ஓகேங்களா தமிழ் வகுப்புகளை நம்ம படிச்சிருக்கிறோம் ஸோ இந்த லைன் என்பது உங்களுக்கு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியாமல் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் கையிருப்பின குளிசீலை பேப்பரில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ தெளிவாக நீங்கள் படிச்சு வச்சுங்க அகனா நூற்று பாடல் மருதன் இளநாகனார் ஓகேங்களா ஸோ இந்த பாடலும் இதில் வினவனப்பட்டுருக்குது ஒழிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா சரி மூணாவது கொஸ்டின் ஆறாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் ஓகேங்களா ஸோ அது எங்கே தமிழ்நாட்டில் தான் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது என்னென்ன இடம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல் தனுஷ் அப்படின்றவர் என்ன பதக்கத்தை வந்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னா தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறார் எந்த பிரிவில் சார் அப்படின்னா பழு தூக்குதல் ஐம்பத்தி அஞ்சு கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு மேலும் வந்து சில விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க அது என்னென்ன நம்ம பார்க்கலாம் ஸோ துப்பாக்கி சூடு ட்ரா அணி டிராப் அணிகள் பிரிவில் ராஜா பாலா யுகன் சில்வரை வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த கூடை நிலா ராஜா ஓகேங்களா ஸோ கூடைப்பந்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆடவர் அணி அண்ட் மகளிர் அணி ரெண்டு அணிகளுமே என்னது தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க பத்து மீட்டர் ரிலேல தமிழகத்தினுடைய ஆடவர் மகளிர் அணிகள் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க துப்பாக்கி சூடுதல் ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன் பிரிவில் பார்த்தீங்கன்னா மெல்வினா ஏஞ்சலினோ மகளிர் வந்து சில்வர் வாங்கியிருக்கிறாங்க மகளிர் பிரிவில் ஹிதேஷ் ஆடவர் இவர் வந்து ஆடவர் பிரிவில் சில்வர் வாங்கியிருக்கிறாரு மகளிர் உயரம் தாண்டுதலில் அலிஸ் தேவ் பிரசன்னா தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க மும்முறை தாண்டுதல் பிரிவில் ரவி பிரகாஷ் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க அண்ட் இருநூறு மீட்டர் ஓட்டம் அபிநயா நடராஜன் கோகுல் பாண்டியன் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா சார் இந்த இதை குறைப்பாங்களா அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இதில் கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு கோகுல் பாண்டியன் அப்படின்றவர் இருக்காருன்னா இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்னது ஓட்டம் என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும் ஸோ அதற்காகத்தான் நம்ம விருதுகள் வந்து வழங்கப்படும் போது ஸோ இந்த இதில் வந்து கோல்டு இந்த மாதிரி வழங்கப்படும் அதை நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ ஒரு வினா கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த பத்ம விருதுகள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா பத்ம விருதுகள் என்பது இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம முந்தைய வகுப்பில் பாரத ரத்னா விருது வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த பாரத ரத்னா விருது வாங்கினது யார் அப்படின்றத ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ மற்ற பாரத ரத்னாருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பத்ம விபூஷண் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ போன்ற விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது எத்தனை விருதுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு வந்து இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பத்ம விபூஷன் என்பது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கோம்னா ஐந்து நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ யார் யாருக்கு அப்படின்னா பழம்பெரும் நடிகையாக இருக்கக்கூடிய வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது இவருக்கு பலம்பெரு நடிகையாக இருக்கிறாங்க ஸோ இவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்குது அடுத்தது இரண்டாவது எம் வெங்கையா நாயுடு ஸோ இவரை நம்மளுக்கு தெரியும் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் வெங்கையா நாயுடு இவருக்கும் பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது அடுத்து அறிவிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா அடுத்து பத்மா சுப்பிரமணியன் இவங்க யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஓகேங்களா யார் பரதநாட்டிய கலைஞர் ஸோ இவர்களுக்கும் பத்ம விபூஷன் விருது என்பது வழங்க வழங்கப்பட்டிருக்குது அடுத்து நன்றாக அறிஞ்ச தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது பிந்தேஸ்வர் பதக் ஓகேங்களா இவர் பீகாரை சார்ந்த இவர் யார் அப்படின்னா பீகாரை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் ஸோ இவருக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது பத்ம பூஷன் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா பதினேழு நபர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா பத்ம பூஷன் அஞ்சு நபர்கள் நம்ம பார்த்தோம் பத்ம பூஷன் என்பது பதினேழு நபர்களுக்கு அதில் குறிப்பிட்ட தமிழகத்தை சார்ந்த முக்கியமான நம்மளுக்கு தெரிய வேண்டியதை மட்டும் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை ஓகேங்களா ஃபஸ்ட்டு மறைந்த விஜயகாந்த் ஓகேங்களா தேமுக தேமுதிகவினுடைய தலைவராக இருந்தவர் விஜயகாந்த் நடிகர் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அவர் வந்து அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்குது பாத்திமா பிவி அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது பத்மபூஷன் இவங்க யார் அப்படின்னா தமிழகத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவங்க தான் பாத்திமா பிவி அவர்கள் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ மிதுன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னா இவர் நடிகர் ஓகேங்களா ஸோ இந்த மூணு பேருத்துக்கு என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா அடுத்தது பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ அதிலே நம்ம சில தமிழகத்தை சார்ந்தவங்களை மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஜோஸ்னா சின்னப்பா ஓகேங்களா இவங்க யார் அப்படின்னா ஸ்குவாஷ் வீராங்கனை தான் இந்த ஜோஸ்னா சின்னப்பா இவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்குது அடுத்தது ஜோடி குரூஸ் ஓகேங்களா இவங்க யார் அப்படின்னா இவர் ஒரு பிரபலமான எழுத்தாளர் ஓகேங்களா சாரி ஸோ இவங்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது அடுத்தது எம் பத்ரப்பன் இவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்குது இவங்க யார் அப்படின்னா இந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞராக இருப்பார் இது முக்கியமானது ஓகேங்களா வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் தான் இந்த எம் பத்ரப்பன் ஸோ இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் ஸோ இவங்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது அடுத்தது ஜி நாச்சியார் ஓகேங்களா இவங்க யார் அப்படின்னா மருத்துவ துறையில் ஒரு சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது அடுத்து சேஷம்பட்டி சிவலிங்கம் இவங்க யார் அப்படின்னா ஒரு நாகேஸ்வர இசைக்கலைஞர் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கெலாம் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க முக்கியமான நபர்களை நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் நூற்றி பத்து பேர் மொத்தமாக நம்ம கூடிய பத்மஸ்ரீ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா பத்ம விபூஷன் ஒரு ஐந்து பேரும் பூஷன் ஒரு பதினேழு பேரும் பத்மஸ்ரீ ஒரு நூற்றி பத்து பேருத்துக்கும் வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஓகே அடுத்தது தமிழக அரசில் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்திய இலக்கிய மாமணி விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசினுடைய சார்பில் இலக்கிய மாமணி விருதுகள் இருபத்தி மூணில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பேர் ஓகேங்களா மூணு பேர்த்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது வழங்கப்பட்டிருக்குது ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த பிரிவுகளில் வழங்குவாங்க அப்படின்னா ஒரு மூணு பிரிவுகளில் அது வழங்குவாங்க என்னென்ன அப்படின்னா மரபு ஆய்வு படைப்பு இந்த மூணு பிரிவுகளில் சிறந்து தான் இந்த விருது என்பது மாமணி விருதுகள் என்பது இலக்கிய மாமணி விருதுகள் அறிவிக்கப்படும் இதற்கான தொகையாக ஐந்து லட்சம் தங்கப்பதக்கம் தகுதியுறை என்பது வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ அது இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நான் மாணிக்கவாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது இவர் வந்து எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா கடலூர் ஓகேங்களா கடலூரை சார்ந்தவர் அடுத்தது சண்முகசுந்தரம் இவர் வந்து திருநெல்வேலிக்காரு ஓகேங்களா திருநெல்வேலியை சார்ந்தவர் அடுத்தது இலக்கியா நடராஜன் இவங்க சிவகங்கையை சார்ந்தவங்க ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேர்த்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இலக்கிய மாமணி விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முனைவர் அரங்கராமலிங்கம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க இந்த ஊர் கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க அடுத்தது கோத்தண்டம் அப்படின்றவங்க விருதுநகரை சார்ந்தவங்க இந்த ஊர் விருதுநகரை சார்ந்தவங்க சூரியகாந்தன் அப்படின்றவங்க கோவையை சார்ந்தவங்க ஓகேங்களா ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முக்காண்டிற்கான இலக்கிய மாமணி விருது என்பது வழங்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிறப்பு விஷயமாக எப்பயுமே இந்த இலக்கிய மாமணி விருதுக்கு மட்டும்தான் அறிவிப்பாங்க இதில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு சிறப்புத் தேர்வாக ஒரு மூணு பேர்த்துக்கு தமிழக அரசு சார்பில் விளங்க இந்த விருது என்பது வழங்கப்படுது அவங்க யார் அப்படின்னா மணி அர்ஜுனன் அற திரா திரா திருவிடம் கா பூர்ணச்சந்திரன் இதில் இவர் பார்த்தீங்கன்னா நீலகிரியை சார்ந்தவர் அற திருவிடம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது திருவாரூரை சேர்ந்தவர் பூர்ணச்சந்திரன் சென்னையை சார்ந்த இவங்களுக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினுடைய சிறந்த ஒன் டே கிரிக்கெட் வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதாவது ஐம்பது ஓவர் போட்டி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னா நம்ம க கடந்த கரண்ட் அவர்ஸில் சிறந்த டி வீரராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் ஐம்பது ஓவரில் யார் அப்படின்னா விராத் கோலி இந்தியாவினுடைய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர் யார் கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விராத் கோலி தான் ஸோ இன்றி நம்ம இந்தியா வெற்றி பெறுறது பெரிய கடினமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இவருக்கு தான் இந்த ஆண்டினுடைய சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இதை இவர் நான்கு முறை வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா நான்கு முறை வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு சிறந்த டெஸ்ட்டு கிரிக்கெட்டினுடைய வீரராக உஸ்மான் கவாஜா ஆஸ்திரேலியாவை சார்ந்த வீரர் கொடுக்கப்பட்டிருக்குது சிறந்த சர்கார் ஃபில்ட் ஜோடர்ஸ் விருது அப்படின்றது ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய பேட் கம்மின்ஸ்க்கு வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா இது என்ன சார் சர்க்கார் ஃபில்ட் ஜோடர்ஸ் அப்படின்னா அதாவது அனைத்து துறைகளிலுமே சிறந்து வழங்கக்கூடிய கிரிக்கெட் வீரருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் ஓகேங்களா சிறந்த வீராங்கனை விருதாக சாமரி அட்டப்பட்டவர்களுக்கு இலங்கையை சார்ந்த வீராங்கனைக்கு வழங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் ஓகேங்களா அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் அது ஒன்றிய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட ஒரு பட்டியல் ஓகேங்களா அதன்படி எது முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி கல்லூரிகளோட முதலிடத்தில் இருக்கிறாங்க இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா மூன்றாம் இடம் ராஜஸ்தான் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா எத்தனையா இடம் அப்படின்னா ஐந்தாவது இடம் ஓகேங்களா ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ இந்த பட்டியலில் நான்காவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பது கல்லூரிகளுக்கு இது வெளியீடு ஒன்றிய கல்வி அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்குது இந்த இது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னூ டு இருபத்தி ரெண்டுக்கான ஒரு பட்டியல் ஓகேங்களா அடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த வெட்டுவான் கோயில் மற்றும் இந்த சமண சின்னங்கள் இருக்கக்கூடிய இந்த கழுகு மலை ஓகேங்களா பாதுகாக்கப்பட்டதாக தமிழக தொல்லியல் துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மலை இந்தலை ஓகேங்களா ஸோ வெட்டுவான் கோவிலும் கோயிலும் அந்த சமண சின்னங்களும் இருக்கக்கூடிய அந்த கழுகுமலை இது ரெண்டுமே எனது தமிழக அரசால் வந்து தமிழக தொல்லியல் துறையால் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்றது என்ன அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இப்போ அந்த பாதுகாப்பு பகுதின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை நம்ம அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி எந்த வேலைப்பாடுகளும் நடக்கக்கூடாது இப்போ மீத்தேன் வாயு எடுக்கிறதாக இருக்கட்டும் ஏதாவது ட்ரில் போடுறது இந்த மாதிரி அந்த சின்னத்தை வந்து டேமேஜ் பண்ண முடியாத அளவிற்கு அந்த சுற்றி எந்த வேலையும் நடக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெட்டுவான் கோயில் என்பது யார் இருக்குது அப்படின்னா கழுகாசல மூர்த்தி குடைவரை கோயில் ஓகேங்களா முற்கால பாண்டியர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அதே மாதிரி சமணப்பள்ளி மற்றும் இந்த வெட்டுவான் கோயில்கள் என்பது பாண்டியர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஓகே அடுத்தது நம்ம சொன்னோம் குடியரசு தின விழாய் மட்டும் பிரான்சினுடைய அதிபர் வந்து இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்திருந்தார் ஸோ அப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இந்தியாவிற்கும் அவருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி சம்பந்தமாக விண்வெளியினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய சம்பந்தமாக செயற்கை நுணறிவு இது சார்ந்த விஷயங்கள்லாம் இரண்டு பேர்த்துக்கும் என்னது ஒப்பந்தங்கள் பரிமாறி இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச் டூ ஒன் டூ ஃபைவ் அப்படின்ற ஹெலிகாப்டர் தயாரிப்பு மையம் வந்து குஜராத்தில் அமைய இருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்தியாவினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஏர்பஸ் சாரி ஏர்பஸ் வந்து என்னது அவங்களுடைய நிறுவனம் ஓகேங்களா அதேமாதிரி டாட்டா என்பது இந்தியாவினுடைய இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து குஜராத்தில் இந்த ஹெச் ஒன் டூ ஃபைவ் ஹெலிகாப்டர் தயாரிப்பு மையத்தை அமைக்க இருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி விமான உதிரி பாகங்கள் அல்லது விமான பராமரிப்பு மற்றும் செயலிக்க மையம் வந்துட்டு டெல்லியில் உள்ள தலஸ் அப்படின்ற நிறுவனத்தால் தலஸ் நிறுவனம் என்பது ஃப்ரான்சை சார்ந்த ஒரு நிறுவனம் ஓகேங்களா ஸோ அது வந்து டெல்லியில் என்னது இதே மாதிரி ஒரு ஆலை வந்து நிறுவ இருக்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம இந்த ரெண்டு தினங்களுக்கு கூடிய முக்கிய தினங்கள் பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இந்திய குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது எத்தனையாவது குடியரசு தினம் என்பது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலிருந்து இந்த குடியரசு தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது இந்திய அரசியலமைப்பு என்பது நடைமுறைக்கு வந்தனால்தான் இந்த குடியரசு தினம் ஓகேங்களா அடுத்தது சர்வதேச சுங்கத்துறை தினம் அதாவது கஸ்டம்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஓகே இதற்கான தீம் என்ன அப்படின்னா கஸ்டமர் எங்கேஜிங் ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ பார்ட்னர் பார்ட்னர்ஸ் வித் பர்பஸ் என்பது இதற்கான கருப்பொருளாக இருக்கிறது தீமாக இருக்கிறது ஓகேங்களா அடுத்தது இனப்படுகொலை நினைவு தினம் என்பது ஜனவரி இருபத்தேழு இனப்படுகொலை நினைவு தினம் என்பது ஜனவரி இருபத்தேழாம் தேதி ஓகேங்களா இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எதுக்காக சார் இந்த தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் நடைபெறக்கூடிய போர்கள் இருக்குல்ல இந்த போர்கள் மூலமாக கொல்லப்படக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் இருப்பாங்களா ஸோ அவர்களுடைய விஷயத்தை வந்து நினைவு கூறும் இதாக இந்த இனப்படுகொலை தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதற்கான கருப்பொருள் அப்படின்றது ஃப்ரிகெட்டிங் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது இதற்கான கருப்பொருளாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இரண்டு நாளில் கரண்ட் அவயர்ஸ் முடிஞ்சுச்சு ஓகேங்களா பேலன்ஸ் கரண்ட் அயர்ஸாக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இன்னைக்கே அல்லது நாளைக்கு நான் போட ட்ரை பண்ணிடுறேன் ஓகேங்களா அடுத்தடுத்த கரண்ட் அஃபைர்ஸெல்லாம் நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ